அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஆர் பிரபு. டெக் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேயிங் ஸ்கேல். அதாவது நம்ம வேயிங் ஸ்கேல் பார்த்துருப்போம், அதில் நம்ம ஏறி நின்ன ஒன்று நம்மளுடைய வெயிட்டை அது எப்படி கரெக்டாக காமிக்குது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம், ஒன்று ஹார்ட்வேர் பார்ட்டு, இன்னொன்று சாஃப்ட்வேர் பார்ட். ஃபஸ்ட் இதில் ஹார்ட்வேர் பார்ட்டில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோட் செல் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. லோட் செல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோட் செல்லை நம்ம சிம்பிளாக டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லலாம். டிரான்ஸ்டியூசர்னா என்னென்னா, ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக மாற்றுறது தான் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லோட் செல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுது. ஒரு லோட் செல்லில் 4 ஸ்ட்ரெயின் கேஜ் இருக்கும். அதில் 2 கம்ப்ரெஷனை அளக்கிறதுக்காகவும் 2 டென்ஷனை அளக்கிறதுக்காகவும் யூஸ் ஆகுது. இந்த 4 ஸ்ட்ரெயின் கேஜும் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இது இந்த ஸ்ட்ரெயின் கேஜில் ஏற்படுற சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சை கூட ரொம்ப அக்யூரேட்டாக கேல்குலேட் பண்ணிடும். இதில் ஒவ்வொரு ஸ்ட்ரெயின் கேஜும் டிஃப்ரெண்ட் சென்சிட்டிவிட்டியில் இருக்கும். அது அந்த ஸ்ட்ரெயின் கேஜோடைய ரெசிஸ்டன்ஸை பொறுத்து மாறும். அதாவது 120 ஓம், 350 ஓம், 1000 ஓம், இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் கேஜோட ரெசிஸ்டன்ஸை பொறுத்து அதோட சென்சிட்டிவிட்டியும் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்ட்ரெயின் கேஜ்லேருந்து ஏற்படுற இந்த சின்ன சின்ன சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக லோட் செல்லோடைய அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். இந்த சிக்னல் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இந்த லோவான சிக்னலை போர்டுக்கு கொடுத்து ஆம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறமா இந்த அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக மாற்ற போகிறோம். இந்த லோட் செல்லில் நமக்கு 4 வயர் இருக்கும். அதாவது ரெட் அண்ட் பிளாக் வந்து லோட் செல்லுக்கு நம்ம இன்புட் பவர் கொடுக்கறதுக்காகவும், க்ரீன் அண்ட் ஒயிட்டு நமக்கு லோட் செல்லிருந்து அவுட்புட்டும் கிடைக்கும். அடுத்தது அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் போர்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டரில் இந்த லோட் செல்லேருந்து வர்ற அவுட்புட்டை நம்ம லோட் செல் அப்படின்ருக்கிற அந்த கனெக்டரில் கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சிக்னல், நெகட்டிவ் சிக்னல், இது ரெண்டும் லோட் செல்லுக்கு இன்புட் ஆகும். க்ரீன் அண்ட் ஒயிட் வந்து லோட் செல்லிருந்து அவுட்புட்டாகவும் நம்ம எடுக்க போகிறோம். இந்த சிக்னல் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இதை நம்ம இந்த போர்டில் இருக்கிற ஆம்பிளிஃபை செக்ஷனுக்கு கொடுத்து இந்த சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஆம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த அனலாக் சிக்னலை நம்ம டிஜிட்டல் சிக்னலை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எஃப்ஆர்சி கேபிள் மூலயமா டிஸ்பிளே செக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். அப்புறம் எஃப்ஆர்சி கேபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் ரிப்பன் கேபிள் அப்படின்னு அர்த்தம். டிஸ்பிளே செக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதில் ஒரு 7-segment டிஸ்பிளே நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம லோட் செல்லில் எவ்வளோ வெயிட் வைக்கிறோமோ அதோடைய கரஸ்பாண்டிங் வெயிட்டு நமக்கு டிஸ்பிளேயில் தெரியும். மேலும் இது கூட ஒரு கீபேடும் இணைக்கப்பட்டிருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக ஒரு கீபேட் இந்த போர்டு கூட இணைக்கப்பட்டிருக்கும். இந்த 4 முக்கியமான பகுதி தான் நம்ம வேயிங் ஸ்கேலில் யூஸ் பண்ணுறோம். ஹார்ட்வேர் பார்ட்டில் நான் எல்லா காம்பனண்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டேன், லோட் செல்லில் வந்து போர்டில் கனெக்ட் பண்ணிட்டேன், போர்டிலேருந்து டிஸ்பிளே கொண்டு வந்துட்டேன், எல்லா ஒர்க்கும் எனக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போது சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலிப்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கேலிப்ரேஷன் தான் இதுக்கு ஹார்ட் ஆஃப் த பார்ட். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மிஷினுக்கு நான் இதுதான் 1 கிலோ வெயிட்டு, இதுதான் 2 கிலோ வெயிட்டு அப்படின்றத நான் என் மிஷினுக்கு சொல்லணும். அப்படி சொன்னனா தான் அது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வெயிட் வைக்கிறீங்களோ அது டிஸ்பிளே பண்ணும். இதுதான் கேலிப்ரேஷன். நம்ம அக்யூரேட்டான கேலிப்ரேஷன் பண்ணால் தான் நம்மளுடைய ஸ்கேலு அக்யூரேட்டான வெயிட்டை காமிக்கும். இந்த கேலிப்ரேஷனில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச வெயிட்டை வச்சு நம்மளுடைய சிஸ்டத்துக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். இப்போ நான் 5 கிலோ வச்சுட்டு 4.5 கிலோ அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்கள் 10 கிலோ வெயிட் வைக்கும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.5 கிலோன்னு தான் காமிக்கும், அது 10 கிலோன்னு காமிக்காது. இதே மாதிரி 5 கிலோ வெயிட்டை வச்சுட்டு 5.5 கிலோ அப்படின்னு சொல்லி நான் ப்ரோக்ராம் பண்ணிடுறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போது 10 கிலோ வெயிட்டை வைக்கும்போது அது 10.5 கிலோ அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதாவது இந்த கேலிப்ரேஷன் மூலிமா வெயிட்டை அதிகமாகவும் முடியும், வெயிட்டை குறைக்கவும் முடியும். அதனால் நம்ம அக்யூரேட்டான வெயிட்டை லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டு கரெக்டாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.